ஒரு கோடி. கூப்பிடு ஜெசி வெளியே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன். பிரைஸ் லார்ட் டாடி. பிரைஸ் லார்ட் பிளஸே. பைபிள் படிச்சிட்டு இருக்கோம் பிளஸே. ஆமா டாடி. என்ன அதிகாரம் படிச்சிட்டு இருக்கோம்? சங்கீதம் 91. சங்கீதம் 91. சூப்பர் அதிகாரம் அது. நல்லா படிச்சு நல்லா தியானம் பண்ணணும். ஓகேவா? ஓகே டாடி. என்ன டாடி, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. ஆமாடா, கம்பெனில பெரிய பல்கான ஆர்டர் ஒன்னு கிடைச்சிருக்கு, அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சூப்பர் டாடி. அப்ப ட்ரீட் இருக்கு. ட்ரீட் தானே, வெச்சிட்டே போச்சு. மம்மி எங்க? மம்மியா? நான் ஸ்கூல் விட்டு வரும்போது வெளிய போனாங்க. இப்ப வரைக்கும் ஆள காணோம். என்னமா சொல்ற? எங்க போயிருப்பா? அப்பா அப்பா அப்பா, என்ன வெயில். பிரின்ஸி, கொஞ்சம் தண்ணி குடுமா. என்னப்பா டயர்டா இருக்கீங்க? என்ன வெயிலுமா, என்ன வெயில் அடிக்குது. என்னப்பா என்ன படப்படனுங்க படப்படனுங்கம்மா. சுத்தம் போட்டுட்டா என்னங்க சீக்கிரமா வந்துட்டீங்க போல. வந்தது இருக்கட்டும், இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? கீழே என் ஃப்ரெண்டு வந்தா பேசிட்டு வந்தேன். இவ்வளோ நேரமா? இவ்வளோ நேரமா, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் பேசிருப்பனா. அப்படி என்னமா உன் ஃப்ரெண்டு கிட்ட 2 மணி நேரம் பேச வேண்டியிருக்கு? அப்ப நான் நிம்மதியாவே இருக்கக்கூடாது, சந்தோஷமாவே இருக்கக்கூடாது, ஃப்ரீயாவே இருக்கக்கூடாது, அப்படிதானே? நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, நான் ஃப்ரீயா இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் தனியா இருக்கா, அவளை விட்டுட்டு அப்படி என்ன உனக்கு 2 மணி நேரம் பேச்சு? பேசிட்டேன் பேசிட்டேன்னு சொல்கிறீங்க, நான் அப்படி என்னத்தை பேசிட்டேன்? நீங்களாச்சும் எங்கள் ஆஃபீஸு அங்கே எங்கேயும் போய் வரீங்க, நான் வீட்லேயே தானே இருக்கேன். எனக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணாமா? பொழுதுபோக்கலண்ணா, பைபிள் எடுத்துப்படி, ஜபம் பண்ணு, இதெல்லாம் செய்யாமல் உன் இஷ்டத்துக்கு வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு வரியா, இது சரியாம்மா, நியாயமா? நான் அப்பவே சொன்னேன் இந்த மாப்பிள்ள வேண்டாம் வேண்டான்ட்டு. கேட்டாலுங்களா, மாப்பிள்ள அழகா இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காருன்னு என் தலையில பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க. இப்ப நான் தானே அனுபவிக்கிறேன், வெறும் 2 மணி நேரம். நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? ஏமா டென்ஷன் ஆகுற, நீ ஒரு கிறிஸ்துவ புள்ள, கிறிஸ்துவ புள்ள மாதிரி பேசுமா? சரி விடுமா, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. நான் அப்பவே சொன்னேன் வெளில போகாதீங்க, வெயில் அதிகமா இருக்குன்னு. கேட்டீங்களா? இப்ப பாருங்க, தண்ணியும் குடிக்காம பாடி இப்போ டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. என்ன என்னமா பண்ண சொல்ற? உழைக்கிறவங்கெல்லாம் வெயில் மழைன்னு பார்த்துட்டா இருக்காங்க, அவங்கெல்லாம் வெளியில் போகிறது இல்லையா? இந்த ஊட்டியில் அக்கா பேரில் இடம் வாங்கினேன் இல்லைம்மா, அந்த புரோக்கர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தான், அவனை பார்க்க போனதுனால தான் இந்த பிரச்சனை. அப்பா, நீங்கள் வெளியில் போகிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை, வெளில போனால் நல்லா தண்ணி குடிக்கணும். அப்பா இதில் கொஞ்ச நேரம் உட்காருங்க. டீ காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா? இன்ஜெக்ஷன் போட்டது கொஞ்சம் ட்ரௌசியாக இருக்கும். அப்படியாம்மா, நல்ல வேலை சொன்னேன். என்னடா நம்மளுக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சேன், இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால தானா? சரி வாங்க, ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்கு. பார்த்து பார்த்து இறங்குங்கப்பா, பொறுமையாக. அம்மா டீ காஃபிலாம் வேணாம், வீட்டுக்கு போயிடுவோமே. பா அமைதியா வாங்கப்பா, ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கு.
இதில் என்னம்மா சாப்பிட்லாம்? அப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்கப்பா. பிரின்சி, நான் வாஷ்ரூம் வர போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் குடிங்க, அப்பாவை பார்த்துக்கோ. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவில் அக்கா ஆசைப்பட்ட ஒரு ஜாப் கிடச்சிருச்சு, ஆனால் அக்கா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா. என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, உங்களை எப்படி தனியாக விட்டு போகிறதுன்னு அக்கா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஏம்மா, நீ இருக்க அக்கா அவங்க இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களாம்மா? படித்த படிப்பு வீணாக போயிடலம்மா. ம், உங்கள் பொண்ணுங்களை நீங்கள் தான் மெச்சிக்கணும். அக்கா போய் அமெரிக்காவில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு, அப்பாவையும் தங்கச்சியும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு, இங்கே பாரு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, எங்கள் தலையெல்லாம் காட்டணும்னு பார்க்காதுன்னு சொல்லிட்டாளுங்க. அக்கா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உங்களையும் என்னையும் பார்த்துக்கணுன்றதுக்காகவே இந்த வேலையை ரிஜெக்ட் பண்ணிட்டா. அப்படியா சொன்னாலுங்க? கொஞ்ச நாளாகவே அவங்க போகிற போக்கே ஒன்றும் சரியில்லை. நான் பார்த்துக்கிறேன், விடுமா, அக்கா மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஏம்மா அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு, ஏம்மா அப்பா கிட்ட சொல்லவே இல்லை? பிரின்சி, சொல்லக்கூடாது தானே சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு பதிலாக வேற ஒருத்தங்களை அனுப்பிட்டாங்க. எனக்காக ஏமா பார்க்குற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை பாருமா. அப்பா, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படிப்பா என்னால் அவ்வளோ தூரம் போக முடியும்? உன் நல்ல எண்ணத்துக்கு நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்படா. அப்பா ஏன்ப்பா, கவலைப்படாதீங்கப்பா, ஆண்டவர் இருக்காருப்பா நம்ம கூட. டேய், லோடு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, என்னென்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமாக இறக்குங்கடா லோட. வந்தேன்னு வச்சுங்க, அவ்வளோதான். நீங்கள் ஏங்க ரிலாக்ஸாக வேலை செய்யுங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? உங்களால் முடியலன்னா என்கிட்ட கொடுங்க, நான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்க. வாமா வா. இதனால நீ எங்கே இருந்த? அவன் வேலை செய்ய முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், நீ என்னடானா ஈஸியாக வந்து வேலை செய்யன்னு சொல்கிற, இங்கே வந்து உட்காந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு. ஆ, பொல்லாத வேலை, எங்கள் அப்பா வீட்டை நான் செய்யாத வேலையா? மா, உங்கள் அப்பா ரேஞ்சுக்கெலாம் என்னால் வர முடியாதும்மா. சரி, ஈவினிங் ஃப்ரீ தானே? ஏன், என்ன விஷயம்? புது படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, ரெண்டு பேரும் போகுமா? அடி பாவி, நீங்களாம் கிறிஸ்துவ பிள்ளையா? நீ எப்போ பாரு சினிமா சீரியல்னு? எப்பா சாமி, உங்கள் புராணத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்கள் இங்கே பைபிள் வாசிங்க, நான் போய் அங்கே ஜெபம் பண்ணுறேன். எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஆமாம் ஆமாம், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சரி பண்ணிவிடுவார். நீ சொன்னாலும் சொல்லனாலும் ஆண்டவர் என் தேவையை சந்திப்பாருடி. நான் எங்கேயும் ஓடிலாம் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன், பார்க்கலாம். உலகத்தில் அவன் சந்தோஷமாக இருக்கிறான், இந்த ஏசுநாதரை ஏற்றுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். பிறந்த வீட்டில் தான் ஜபம் பண்ணு பைபிளை வாசினு உயிரை வாங்கினாங்கன்னா இங்கேயும் இதே ரோதனை தான். சார், அவங்க அப்பாட்டு இருந்து போன வருது, ஒரு வேளை போட்டுக்கிட்டு குத்துட்டாலோ? ஏய், உங்கள் அப்பா கிட்ட இருந்து எதனா சொன்னியா? அப்படியே சொல்லிட்டாலும் சோத்ரமாமா, சோத்ரமாப்பிள்ளை.
சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள ஈவினிங் ஃப்ரீயா? என்ன இவரும் ஈவினிங் ஃப்ரீயான்னு கேட்குறாரு. ஒருவேளை இவரும் எதனா படுத்துக்கிறது போகிறாரோ? ஃப்ரீ தான் மாமா, சொல்லுங்க மாமா. ஃப்ரீயாக இருந்தா நீங்களும் பாப்பாவும் வீட்டு வேரில் வந்துட்டு போங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்க மாமா, கண்டிப்பாக வந்துடும். சரி வச்சுட்டுமா? சரிங்க மாமா. ஏமா ஜென்சி. ஆ இதோ வந்துட்டேன். சொல்லுங்க. என்ன அப்பா நம்ம ரெண்டு பேரும் ஈவினிங் வர சொல்லியிருக்காரு, என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இந்த மீட்டிங்க்கு வா, அந்த மீட்டிங்க்கு வா, இந்த பாஸ்ட் வந்திருக்காரு, அந்த பாஸ்ட் வந்திருக்காரு, இதை தவிர வேற எதுக்கு அவர் நம்மளை கூப்பிட போறாரு? ஏய் நீ வேற, அவர் எதுவும் முக்கியமா பேசணும் வர சொல்றாரு. முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும்? சரி கிளம்புங்க, என்னன்னு போய் பார்ப்போம். சோத்திரம் மாமா. மாப்பிள, கர்த்தருக்கு சோத்திரம். மாப்பிள எப்படி இருக்கீங்க? நான்சியும் நீங்களும் வீட்டு வரலாம் வந்துட்டு போங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்றைக்கி ஈவினிங்கா மாமா? வேலை இருக்குது. என்ன விஷயமாம்மா சொல்லுங்கள். நீங்கள் வாங்க, இங்கே சொல்கிறேன். சரி மாமா, முக்கியமான விஷயம் வேறு சொல்கிறீங்க, நானும் அவ்வளோ ஈவினிங் வந்துடுறேன். ஆ சரி வச்சுட்டுமா? வந்துடுறீங்களா? வந்துடுங்க. ஓகே மாப்பிள. நான்சி, நான்சி இதோ வந்துட்டேங்க. சொல்லுங்க. அம்மா அப்பா ஃபோன் பண்ணார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, ஈவினிங் வீட்டுக்கு வர சொல்கிறாருமா. முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும்? என்னன்னு தெரியல, முக்கியமான விஷயம்னு வர சொல்கிறாரு. கிளம்புமா, போயிட்டு வந்துடலாம். மெர்சி. சோத்திரம்மா, நல்லா இருக்கியா? மாப்பிள்ள இல்லையா? மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு சாயந்தரம் வீட்டு வரலாம் வந்துட்டு போங்கம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாமா சொல்கிறேன், வச்சிட்டுமா? சரிம்மா. ஸ்தோத்திரம் மாப்பிள. சோத்திரம்மா வாங்கடா, வாங்க வாங்க. சோத்திரம் மாப்பிள, சோத்திரம் வாங்கம்மா, வாங்க வாங்க உட்காரு. என்னப்பா எப்படி இருக்கீங்க? சந்தோஷமான விஷயம்லாம் வேறு சொல்லி கூப்பிட்ருக்கீங்க. சந்தோஷமான விஷயம்தான்டா சொல்கிறேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? கர்த்தருடைய கிருபையில் நான் நல்லா இருக்கேன். என்ன மாப்பிள என்ன சாப்பிட்றீங்க? கூலாக வேணுமா, ஹாட்டாக வேணுமா? கூலிங்காக தானே, விடுங்க. ஃப்ரெண்ட்ஸி சொல்லுங்கப்பா. மாமாவுக்கும் அக்காவுக்கும் கூலிங்க சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்கப்பா, எடுத்துட்டு வரேன். மாமா ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்றீங்களே, முத அதை சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லை மாப்பிள, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். நம்ம ஜெஸ்ஸிக்கு நல்ல சம்பந்தம் ஒன்று வந்திருக்கு. அப்படியாப்பா, போங்க. நானும் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். மாமா சூப்பர் மாமா. மாப்பிள எந்த ஊரு, என்ன செய்துட்டு இருக்காரு? பையனுக்கு சொந்த ஊரு நாகர்கோவில் மாப்பிள. லண்டன்ல டாக்டரா இருக்காரு. லண்டன்ல டாக்டரா இருக்காரா? வேற லெவல் போங்க மாமா. மாப்பிள்ள வேற லண்டன்ல டாக்டர்னு சொல்றீங்க, ஊர் வேற நாகர்கோவில்னு சொல்றீங்க, அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்களே. ஆமாப்பா, மாமா சொல்ற மாதிரி அந்த ஊர்ல ரொம்ப எதிர்பார்ப்பாங்களே. என்ன செய்ய போறீங்க நீங்க? ஏமா பயப்படுறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பயப்படல மாமா, என்ன பண்ண போறீங்க, எப்படி சமாளிக்க போறேன்னு கேக்குறேன் மாமா. மாப்பிள ஒரு 70 சவர நகை, ஒரு இனோவா காரு, ஒரு 20 லட்சம் ரூபாய் ரொக்கமாக நான் செய்யலான்னு இருக்கேன். ஆமாம் அது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மாப்பிள்ளோட ஃபோட்டோ கட்டுங்க. பாருங்க மாப்பிள.
பார்த்தது போதும், கொடுங்க. என்னம்மா மாப்பிள்ள போட்டோ பார்த்தீங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றீங்க? பா, மாப்பிள்ள லண்டனில் டாக்டர்ன்றீங்க, நல்லா விசாரிச்சிங்களா? நாலு பேர்கிட்ட கேட்டிங்களா? அம்மா, ஒரு இடத்துக்கு நாலு இடம் விசாரிச்சிட்டேன். நல்ல குடும்பம், நம்ம ஜெஸிக்கு ஏற்ற ஃபேமிலி. சூப்பர் மாமா, மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காரு. முதல்ல ஜெஸிக்கு பிடிச்சிடான்னு கேட்டிங்களா? நான் இன்னும் ஜெஸிக்கிட்ட சொல்லலை, முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன். ஜெஸி கூப்பிடுங்க மாமா, நாங்களே கேட்டுக்கிறோம். ஜெஸி, ஜெஸிமா. அக்கா வாங்கக்கா, எப்போ வந்தீங்க? கத்துக்கு ஸ்தோத்திரம்க்கா. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? கத்துக்கு ஸ்தோத்திரம் மாமா. அப்பா அக்கா மாமாலாம் வந்திருக்காங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான்மா. முதல்ல அந்த சேரை எடுத்து போட்டு உட்கார்றா. மா ஜெஸி, அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு, உனக்கு தெரியுமா? இல்லையேக்கா, அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அம்மா ஜெஸி, அப்பா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு, லண்டனில் டாக்டராக இருக்காரா, சொந்த ஊர் நாகர்கோவிலாம். மாமா ஃபோட்டோ காட்டுங்க. ஃபோட்டோலாம் வேண்டாம் மாமா, உங்களுக்கு அப்பாவுக்கு அக்காங்களுக்கு பிடிச்சிருந்தாலே எனக்கும் ஓகே தான் மாமா. ஜெஸி, ஃபோட்டோ வாங்கி ஒரு தடவை பார்த்துரு ஜெஸி. வேண்டாம்க்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே எனக்கும் ஓகே தான்க்கா. அப்புறம் நம்மம்மா மேல்கொண்டு ஆகிட்டு காரியத்தை பார்ப்போம். மாப்பிள்ள பேசிட்டு இருங்க, அண்ணன் பொண்ணு வந்துட்டு இருக்கா, நம்ம கூட்டிட்டு வந்துடும். சரிக்கா, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன். கேட்டியாடி, 70 சவர நகையா, இனோவா காரா, 20 லட்சம் ரொக்கமா, இதில் கல்யாண செலவு வேற இருக்கு. ஏய், உனக்கு எவ்வளோ நீ போட்டாங்க? எனக்கு என்ன, 40 சவர நகையும் 5 லட்சம் ரூபா கையில் கொடுத்தாங்க. உனக்கு? எனக்கு என்ன, வெறும் 25 லட்சம் கொடுத்தாங்க. உனக்குடி? எனக்கு 40 சவர நகையா 5 லட்சம் ரூபா கையிலே கொடுத்தாங்க. 70 சவர நகை எவ்வளவு பணம் கணக்கு போட்டு? இன்னைக்கு தேதியில 1 பவுனே 55,000. 70 சவரம் கிட்டத்தட்ட 40 லட்சம் வருதுடி. 40 லட்சமா? அப்பனா இனோவா கார் எவ்வளோடி? அது ஒரு 35 லட்சம். கையில வேற 20 லட்சம் ரொக்கம்டி, இதுல வேற கல்யாண செலவு வேற இருக்குடி. கல்யாண செலவா? அது எவ்வளோ கல்யாண செலவா? எப்படியும் அது ஒரு 10-15 லட்சத்தை தாண்டும் நினைக்கிறேன். அப்ப மொத்தமா எவ்வளவு தாண்டி வருது? நகை ஒரு 40 லட்சம், கார் ஒரு 35 லட்சம், கையில ஒரு 20, கல்யாண செலவு வேற 10-15 லட்சம். கூட்டி கழிச்சு பார்த்தா எப்படியும் கிட்டத்தட்ட 1 கோடி தாண்டும் நினைக்கிறேன் டி. 1 கோடியா? ஒரு கோடி, 1 கோடி! கூப்பிடு ஜெஸி வெளியே. ஜெஸி வாடி வெளியே. என்னாச்சுக்கா, ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறமா? எங்களை பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுது உங்களுக்கு. என்னடி, அப்பா ஒரு கண்ணுல ரெண்டையும் ஒரு கண்ணுல சுண்டாமையா வைக்கிறாரு. எங்களை பார்த்தா உனக்கு இழிச்ச வாயா இருக்கா? நீங்க அந்த மனுஷன் வரட்டும், சொத்து பிரிக்காம விடுறதா இல்ல. என்னக்கா என்ன பிரச்சனை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பிரச்சனையா? எனக்கு 40 சவர நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, இவங்களுக்கும் 40 சவர நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அதை விட, இவளுக்கு வெறும் 25 லட்சத்தை கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரு. அது என்ன, நீ மட்டும் ஸ்பெஷலு, உனக்கு 1 கோடி ரூபா கொடுத்து கல்யாணம் பண்றாரு. அக்கா, அப்பா என்ன பேசியிருக்காங்க, என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க வந்த பிறகுதான் எனக்கு மாப்பிள்ள பாத்துருக்க விஷயமே எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா, அப்பா வந்துடட்டும், பேசிக்கலாம். என்னது பேசணுமா? பேசுறதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்பா வந்ததும் சொத்த பிரிச்சே ஆகணும். ஆமா, சொத்த பிரிச்சே ஆகணும். நிறுத்தடி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் எங்க போனீங்க? ஏதோ வாரத்துல குச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா வாச்சு ஏதோ சும்மா போனா என்ன மாமா, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? குதிச்சோம் அவளுக்கு 1 கோடி, உனக்கு என்ன 2 கோடியா? ரெண்டு பேருமா சேர்ந்து மொத்த சொத்தை சுருட்டலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா?
என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க? அப்பாவுக்கு எங்களை விட உங்க மேலதாங்க பாச அதிகம். அப்பா ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்காரு. நீங்க இந்த மாதிரி பேசுறத தெரிஞ்சு அவர் ரொம்ப மன வருத்தப்படுவாரு. எனக்கு இந்த கல்யாணம் கூட வேண்டாம். ஆனா அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கங்கக்கா. அக்கா உங்க கால்ல கூடமா என்ன பத்தி பேசுங்க? ஆரம்பத்துல உன்ன பாத்துட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அரஞ்சன அவ்வளவுதான். என்ன நான் செய்ய தேவையில்லாம வார்த்தை பேசிட்டு இருக்க? ஒரு கல்யாணம் நடக்கிற குடும்பத்துல தேவையில்லாத வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த பொண்ணு மாதிரியா பேசுற? அதுல அமைதியாரு. அம்மா அரிஞ்சிபுரம் பொண்ணுக்கு நாலு பேர் சாதனையா ஒரு கிறிஸ்தவ பொண்ணு பண்ணீங்களா? மெர்சி கூட பொண்ண தங்கச்சியோட பார்க்காம அவளோட கல்யாணத்தை கெடுக்குறீங்க எல்லாருமே சேர்ந்து. சூப்பர் டி, சூப்பர். ஏய் செம்மையா பேசுற டி, வேற லெவல் போ. நானே அசந்துட்டேன்னா பாத்துக்க. ஏய் உனக்கு பேச தெரியாதுன்னு நினைச்சேன், ஆனா செம்மையா பேசுறியே. உனக்கு என்ன சொத்து தானே பிரிக்கணும், பிரிச்சிருவோம். மாப்பிள்ள கொஞ்சம் எலும்புங்க. சித்தப்பா உட்காரு. மாப்பிள்ளைங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. உட்காருங்கம்மா உட்காருங்க, சொத்தை பிரிச்சிடலாம். இப்ப சொல்லுங்கடி உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன சொத்து பிரிக்கணுமா? உனக்கு என்ன வீடு ரெண்டா போடணுமா? உனக்கு என்னமா 1 கோடி வேணுமா? என்ன மாப்பிள்ளைங்களா பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? என்ன நான்சி 25 லட்சம் தான் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? என்ன மாப்பிள்ள ஆவடியில் 6 மாசத்துக்கு முன்னாடி புது ஃபேக்டரி கட்டினீங்களே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்க அண்ணே. என்ன ரெண்டாவது மாப்பிள்ள குரோம்பேட்ல லெதர் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அண்ணே. என்ன பெரிய மாப்பிள்ள குன்றத்தூர்ல கிரானைட் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? கர்த்தருடைய கிருபை நல்லா போயிட்டு இருக்கு அண்ணே. என்ன சின்ன மாப்பிள்ள விருகம்பாக்கத்துல சூப்பர் மார்க்கெட் கட்டினீங்களே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதா? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கா நீ. என்ன ஜான்சி நல்லா இருக்கியா? நல்லா தானே இருப்ப. உனக்கு என்ன குரோம்பேட்ல லெதர் ஃபேக்டரி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நான்சி ஆவடியில எக்ஸ்போர்ட் ஃபேக்டரி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? எம்மா மெர்சி விருகம்பாக்கத்துல சூப்பர் மார்க்கெட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? என்ன மாப்பிள்ளைங்களா எதுவுமே சொல்லலையா? ஓஹோ சித்தப்பா எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? சித்தப்பா நான் அன்னைக்கே சொன்னேன்ல இவங்களுக்கு தெரியாம எதுவுமே பண்ணாதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா எங்க வந்து நிக்குதுன்னு. என்னங்கடி உங்க வீட்டுக்காரங்க அந்த ஃபேக்டரி வச்சிருக்காங்க இந்த ஃபேக்டரி வச்சிருக்காங்கன்னு இவ்வளவு பெருமையா பேசுறீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது யார் தெரியுமா? உங்க அப்பா. என்னக்கா சொல்றீங்க? ஏங்க அக்கா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்ததே மாமா தான். ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்லை? மாமா தான்மா சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்பா எங்ககிட்டலாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க? இதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறீங்களாம்மா? இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எந்த ஆட்டம் ஆடுவீங்க? மாப்பிள்ளைங்களை மதிச்சிருப்பீங்களா? நீங்கள் காசு வேணால் நான் கொடுத்ததா இருக்கலாம்மா. உழைப்பு பூரா அவங்களது தான், வேர்வை சிந்தி உழைச்சிருக்காங்க. இப்போ பேசுனீங்களாம்மா அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைம்மா, எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். ஆனால் நான்சி நீ ஒரு வார்த்தை சொன்ன பற்றியா, அதான் அப்பா மனசு தாங்கலம்மா. என்னன்னு கேட்குறியா? நீ சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கும்போது உனக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு, நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலாக தூக்கிட்டு ஓடணும், எல்லாமே காப்பாற்ற முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க. ஆனால் உங்கள் அம்மா வந்து விடலை. நாங்கள் போகாத கோயில் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க, எல்லாருமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துங்கிறோம். எதிரில் பார்த்தாக்கா ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு போட்டிருந்தது. அப்படியே திரும்பி உங்கள் அம்மா முகத்தை பார்த்தேன், கண்ணீரோடு இருந்தான். கையை பிடிச்சி நேராக அந்த ஆலயத்துக்குள்ளே போனோம். ஆண்டவரே எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுங்கன்னு நானும் அம்மாவும் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்தம்மா. அன்னைக்கு கொடுத்தாருமா ஆண்டவர் உனக்கு உயிர்ப்பிச்சேன்.
அன்னைக்கு அம்மா பிரச்சனை பண்ணா, உன்னை பரிசுத்தமாக வளர்ப்பனு, அதனால தான் நீ நகைப்படாத இருக்கம்மா. ஆனால் நீ என்னடானா, எனக்கு வெறும் 25 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே செய்யலைன்னு புலம்புற. உனக்கு ஒன்று தெரியுமா, ஓ மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் இங்கே இருக்கிறதுலே கூடுதலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு சித்தப்பா. எந்திரிங்க நீ, எழுந்துங்க, அப்பா காலில் விழுந்து பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேளுங்க. இப்போ எழும்புங்க, இப்பவாவது அப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்களே, போய் உட்காருங்க, போங்க போங்க உட்காருங்க சித்தப்பா, உட்காருங்க, விடுங்க. ஏமா, நீங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க, அழிஞ்சு போற உலக பொருளுக்காக இவ்வளவு சண்டை போட வேண்டாம். ஒரு தங்கச்சியோட கல்யாணத்தை நின்னு நடத்துற உரிமை உங்களுக்கு இருக்குது. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, பிரசங்கி மாயை மாயை எல்லாம் மாயின்னு சொல்லியிருக்கிறாரு. அழிஞ்சு போற இந்த உலகத்துல அழியாம இருக்கிற இந்த விசுவாசம் உங்க அப்பா கிட்ட இருக்குது, அதுதான் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்களுக்கு தந்திருக்குது. ஏமா பிரின்சி, பீரோவில் பேக்கில் 4 டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கம்மா, அதை எடுத்துகிட்டு வா. மாப்பிள்ள இந்தாங்க, இது உங்களுக்கு பண்ணுறாங்க. மாப்பிள்ள இது உங்களுக்கு பண்ணுறாங்க. மாப்பிள்ள இது உங்களுக்கு பண்ணுறாங்க. சின்ன மாப்பிள்ள இந்தாங்க, இது உங்களுக்கு பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை மாப்பிள, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் 4 பிள்ளைங்களுக்கும் சரிபதியாக பிரித்து கொடுத்துருக்கேன். சொத்து பிரித்து கொடுத்துருக்கீங்களா, என்னம்மாம்மா இது? ஒன்றும் இல்லை மாப்பிள, தப்பாக எடுத்துக்காதீங்க, பிரித்து கொடுக்கணும்னு தோணுச்சு, அதுதான் செஞ்சுருக்கேன். அது என்னம்மா 4 பேருக்கு மட்டும், ஜெஸ்ஸியும் பிரின்ஸும் இருக்காங்களே. அதானே ஜெஸ்ஸிக்கும் பிரின்ஸுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அதை கொடுங்க, அப்பா நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம்ப்பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, நாங்கள் பேசுனதுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனையாப்பா இது, தயவு செஞ்சு நீங்கள் இதை வாங்கிக்கோங்கப்பா. முதல்ல உட்காருங்கம்மா, உட்காருங்க. இல்லை இல்லை, இதை முதல்ல வாங்குங்கப்பா, அப்போ தான் உட்காருவோம். உட்காருங்கம்மா, உட்காருங்க, உட்காருங்கன்னு சொல்கிறேன் இல்லை நான். இல்லை இல்லை, நீங்கள் வாங்காமல் நாங்கள் விட மாட்டோம். மாமா இதை வாங்கிக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா ஏதோ நல்ல விஷயம் பேசணுந்தான் எங்களை கூப்பிட்டீங்க, ஏதோ தவறுதலாக ஒரு விஷயம் நடந்து போச்சு, மனசு எதுவும் வச்சுக்காதீங்க, ஜெஸ்ஸியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க மாமா, ப்ளீஸ் இதை வாங்கிக்கோங்க மாமா. பரவாயில்ல மாப்பிள, கொடுத்தது கொடுத்ததாகவே இருக்கட்டும். அப்புறம் எப்படி மாமா ஜெஸ்ஸியோட கல்யாணத்தை நடத்துவீங்க? 70 சோரம் நகை போடணும், ஒரு இனோவா கார் கொடுக்கணும், கையில் ரொக்கமாக 20 லட்சம் கொடுக்கணுமே, இந்த கல்யாணத்தை எப்படி மாமா நடத்துவீங்க? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள, கர்த்தருடைய கிருபியால் ஜெஸ்ஸிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாகவே இருக்கு. ஜெஸ்ஸி வேலை பார்த்த காசுலேருந்து சிறுக சிறுக சேர்த்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஊட்டியில் 1 ஏக்கர் இடம் வாங்கினேன், அந்த இடம் வந்து இன்னைக்கு 50 கோடி தாண்டுது. அப்படி போடு, அதை வச்சு என் 2 பிள்ளைங்க கல்யாணத்துக்கு நடத்துவேன்.